வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் மருத்துவ குணம் நிறைந்த தூதுவளை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. தேவையானது பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். தூதுவளை எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். கடாய் காய வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்குறப்ப நமக்கு வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உளுந்து கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ வத்தல் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தூதுவளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தூதுவளை இலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. தாளித்து ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படி சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.